மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 1924 டிசம்பர் 25 தேதி அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தார். தாய் கிருஷ்ணா தேவி, தந்தை கிருஷ்ணா பிகாரி வாஜ்பாய். வாஜ்பாயின் தந்தை ஒரு கவிஞர், பள்ளி ஆசிரியரும் கூட. குவாலியரில் உள்ள சரஸ்வதி சிசு மந்திர் பள்ளியில் படித்தார். குவாலியர் விக்டோரியா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். கான்பூரில் தயானந்த் ஆங்கிலோ வேதியியல் கல்லூரியில் முதுநிலை பட்டப்படிப்பை நிறைவு செய்தார். பிராமண குடும்பத்தில் பிறந்ததால் இளவயதிலேயே RSS கொள்கைகளின் பால் அவருக்கு ஈர்ப்பு அதிகம் இருந்தது. 1939 தனது 15 வயதில் RSS தொண்டரானார். 1947 முழு நேர RSS பிரச்சாரகரானார். வாஜ்பாய்க்கு இளமையிலேயே கவிதை எழுதுவதில் ஆர்வம் உண்டு. அதனால் பத்திரிகைகளில் வேலை தேடினார். ராஷ்டிர தர்மா, பஞ்ச் ஜன்யா இந்தி இதழ்கள், ஸ்வதேஷ், வீர் அர்ஜுன் இந்தி நாளிதழ்களில் பணியாற்றினார். 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் சகோதரனுடன் பங்கு கொண்டு கைதானார். அதன் மூலம் அரசியல் வாழ்க்கையில் நுழைந்தார். அதன் பிறகே ஷியாமா பிரசாத் முகர்ஜி தோற்றுவித்த பாரதிய ஜனசங்கத்தில் இணைந்தார். அதுதான் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி. சீரிய பணியால் தேசிய செயலாளர் ஆனார் வாஜ்பாய். 1957 நடந்த லோக்சபா தேர்தலில் பல்ராம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு MP ஆனார். 1968 ஜனசங்க தேசிய தலைவரானார். நானாஜி தேஷ்முக், பல்ராஜ் முதோக், எல்கே அத்வானி போன்ற சமகால தலைவர்களின் ஆதரவுடன் ஜனசங்கத்தை வாஜ்பாய் வேகமாக வளர்த்தார். 1975 பிரதமர் இந்திரா அவசர நிலையை பிரகடனப்படுத்திய போது அதை எதிர்த்து புரட்சி செய்தார். அதனால் வாஜ்பாயின் புகழ் ஓங்கியது. 1977 ஜனசங்கத்தை ஜனதா கட்சியுடன் இணைத்தார். மொரார்ஜி தேசாய் தலைமையில் இயங்கிய ஜனதா கட்சி 1977 காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை பிடித்தது. வாஜ்பாய் வெளியுறவுத்துறை அமைச்சரானார். ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியில் உரையாற்றிய முதல் இந்திய வெளியுறவு அமைச்சர் என்ற பெயர் பெற்றார். 1979 பிரதமர் பதவியை மொரார்ஜி தேசாய் ராஜினாமா செய்ததால் வாஜ்பாயும் ராஜினாமா செய்ய வேண்டியதாயிற்று. ஜனதா கட்சியும் கலைந்து போனது. அதன் பிறகு பாரதிய ஜனதா சங்கத்தை அத்வானி போன்றோருடன் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியாக உருவாக்கினார் வாஜ்பாய். ஜனதா அரசு கவிழ்ப்புக்கு பிறகு இந்திராவுக்கு எதிரான அரசியலை வாஜ்பாய் தீவிரப்படுத்தினார். 1984 லோக்சபா தேர்தலில் வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி 2 MP சீட்டுகளை பிடித்தது. லோக்சபா எதிர்க்கட்சி தலைவரானார். 1984 அக்டோபர் 31 தேதி இந்திரா தனது சீக்கிய பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதால் நாடு முழுக்க சீக்கியர்களுக்கு எதிராக பயங்கர கலவரம் வெடித்தது. பல்லாயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொல்லப்பட்டதை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுத்தார் வாஜ்பாய். ராஜீவ் ஆட்சி காலத்தில் போபர்ஸ் பீரங்கி ஊழல் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது. அந்த சமயத்தில் காங்கிரஸில் இருந்து விலகி VP சிங் ஜனதாதளம் கட்சியை துவங்கினார். அந்த காலகட்டத்தில்தான் பாரதிய ஜனதாவும் வேகமாக வளர துவங்கியது. 1989 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா 85 சீட்டுகளை பிடித்தது. 1996 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்றார். மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாததால் 13 அவரது அரசு கவிழ்ந்தது. குறைந்த நாட்கள் பதவி வகித்த பிரதமர் என்ற பெயரை வாஜ்பாய் பெற்றார். 1998 நடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றது. 2வது முறையாக வாஜ்பாய் பிரதமரானார். ஜெயலலிதா ஆதரவை வாபஸ் பெற்றதால் 13 மீண்டும் ஆட்சி கவிழ்ந்தது. 1999 லோக்சபா தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதா வெற்றி வாகை சூடியது. 3வது முறையாக வாஜ்பாய் பிரதமரானார். 2004 வரை பிரதமராக இருந்து ஆட்சியை பூர்த்தி செய்தார். காங்கிரஸை சாராத ஒருவர் பிரதமர் பதவியில் 5 நீடித்தது வாஜ்பாய் மட்டும்தான். 2004 லோக்சபா தேர்தலில் காங்கிரசிடம் பாரதிய ஜனதா ஆட்சியை பறிக்கொடுத்தது. மன்மோகன் சிங் பிரதமரானார். பாரதிய ஜனதா தோல்விக்கு பொறுப்பேற்று எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் அமர மறுத்தார். அத்வானிக்கு பதவியை விட்டுக் கொடுத்தார். 2005 தீவிர அரசியலில் இருந்து வாஜ்பாய் ஒதுங்கினார். 2009 முடக்குவாதத்தால் வாஜ்பாய் பாதிக்கப்பட்டார். பேச முடியாமல் போனது. அதன் பிறகு எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ளாமல் வீட்டிலேயே வீல்சேரிலேயே முடங்கினார். மனநல பாதிப்பும் ஏற்பட்டது. நாள்பட்ட சர்க்கரை வியாதியும் அவரது உடல் நலனை மோசமாக்கியது. ஜூன் 11 தேதி வாஜ்பாய் உடல்நிலை மோசமாகி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்.
இரண்டு மாதத்துக்கு மேலாக டாக்டர்கள் போராடியும் பலன் இல்லை. காலன் வென்றார். வாஜ்பாய் 3 முறை பிரதமராக இருந்தார். 10 முறை லோக்சபா எம்பியாகவும் 2 முறை ராஜ்யசபா எம்பியாகவும் பதவி வகித்தார். 1992 பத்ம விபூஷன் விருது, 1994 சிறந்த எம்பி விருது பெற்றார். 2015 நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வாஜ்பாய்க்கு வழங்கப்பட்டது. மாபெரும் தலைவராக விளங்கிய வாஜ்பாய் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் ஆற்றிய பணிகளை அகில இந்தியா என்றென்றும் போற்றும்.